மழை காலம் அதுக்கப்புறம் காலம் அதுக்கப்புறம் காற்று காலம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் ராத்திரின்லாம் இருக்குது பார்த்தீங்களா பகல் இரவு அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் எப்படி நமக்கு வந்தது அப்படிங்கிறத ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ரூபத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ அது குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும் பெரியவங்களான்னு டைம் பாஸுக்கு கேட்கலாம் ரைட் கடவுள் வந்து இந்த பூமியை படைச்சான் படைச்சிட்டு அதற்கு ஒரே சந்தோஷம் ஒரே பெருமை ஆஹா நம்மளுடைய படைப்புலேயே வந்து ஒரு உன்னதமான ஒரு படைப்பாக இந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு படைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதில் வாழக்கூடிய உயிரினங்களும் மக்களும் வந்து செல்வ செழிப்பாகவும் சீரும் சிறப்புமாகவும் நல்லபடியாக வாழணும் இவர்களுக்கு வேண்டுமெனெல்லாம் கிடைக்கணும் ஸோ இதற்கு ஏற்றார் போல் நம்ம வந்து இதை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நினச்சிட்டு தன்னுடைய சகோதரர்களை கூப்பிட்டாராம் யாருடைய சகோதரர்கள் அப்படின்னு கேட்டால் காலை பொழுது இரவு பொழுது வெய்ய காலம் அதுக்கப்புறம் குளிர்காலம் அதுக்கப்புறம் மழைக்காலம் அதுக்கப்புறம் காற்று காலம் இந்த ஆறு சகோதரர்கள் அவர் கூப்பிட்றாரு கூப்பிட்டுட்டு இந்த பூமி அப்படிங்கிறத நான் படைச்சிருக்கேன் இதுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கணக்கும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆறு பேரும் இதை சமபங்காக நீங்கள் வந்து பிரித்து எடுத்துக்கிட்டு இதில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் மக்களுக்கும் வந்து நல்லபடியான இன்னும் செல்வம் மிகுந்தவர்கள் நல்லபடியாக வாழ்வதற்குண்டான ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலையை நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் இது வந்து நான் உங்களுக்கு ஒரு கடமையாக நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து இதை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரர்களுக்கு கடவுள் இதை ஒரு பொறுப்பாக ஒப்படைச்சிடுறார் உடனே ஒப்படைச்சிட்டா ஒரு பாட்டுக்கு போயிடுறார் இந்த சகோதரர்கள் நின்று பார்த்துட்டு இருக்காங்க இதில் அந்த காலை பொழுது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அந்த ஆறு பேரத்தில் மூத்தவர் அப்போ என்ன சொல்கிறாரு காலை பொழுது ஒரு நாள் முழுக்க இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இரவு பொழுதுக்கும் அதே அளவுக்கு பவர் உண்டு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் டாப் கிளாஸ் அதனால இரவு பொழுது என்னது இன்னும் நாங்கள் ரெண்டு பேர் பெரியவங்கப்பா எங்கள் ஆளுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை நாங்கள் எடுத்துக்குவோம் ஒரு நாள் பூரா நாங்கள் எடுத்துக்குவோம் யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு மத்த நாலு பேரும் ஒன்றும் சொல்லலை ஸோ பகல் பொழுதுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கிடச்சிருது இரவு பொழுதுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கிடச்சிருது அடுத்து பாக்கி இருக்கக்கூடிய நாலு பேரத்தில் சூரியன் இது காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சம்மர் சீசன் பாருங்கள் அதில் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அந்த ரெண்டு பேர்த்துக்கு அடுத்து மூணாவது ஆள் பவர்ஃபுல்லான ஆள் இங்கே பேர் நான் ஒரு ஒரு நாள் பூரா ஒரு 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 வருஷம் அந்த முந்நூற்றஞ்சி நாள் இருக்கா அதில் ஒரு வருஷத்து பூரா நான் எடுத்துக்குவேன் எனக்கு வந்து யாரும் பேசக்கூடாது அப்படின்றார் உடனே அடுத்து இருக்கக்கூடிய அந்த குளிர்காலம் இருக்குது பாருங்க அந்த குளிர் காலம் என்ன சொல்லுனா அடுத்து ஒரு வருஷம் எனக்கு மழைக்காலமோ என்ன சொல்கிறது அடுத்து ஒரு வருஷம் எனக்குன்னு இதில் எல்லாத்துலேயும் கடைக்குட்டி வந்து அந்த காற்று காலம் அந்த கடைக்குட்டி பற்றி யாருமே கண்டுக்கவே இல்லை கடைசியாக அதுக்கும் சரிப்போ நீ ஒரு ஒரு வருஷம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க அப்போ எல்லோரும் பூமிக்கு வர்றாங்க ஒரு நாள் முழுக்க இரவு ஒரு நாள் முழுக்க பகல் இப்படியே தான் ஆரம்பிக்குது காலம் கரெக்டாக முதல் சீசனாக வெய்ய காலம் ஆரம்பிக்குது கரெக்டாக வெயில் வந்தோன்னே அந்த வெய்ய காலம் வருது எல்லாத்துக்கும் எல்லாம் அந்த செடி தலை எல்லாம் நல்லபடியே செழிப்பாக வளர்கிறதுக்கு உண்டானதாக இருக்குது மக்கள் எல்லாம் அந்த வெயில் பட்டோன்னா நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு உடல்நிலையோடு அவர்கள் இருக்கிறாங்க நல்லா அந்த விவசாயம் எல்லாம் பார்த்து மாடுகலாம் பார்த்து அந்த பூமியில் இருக்கக்கூடிய இதர உயிர்களும் அந்த வெயிலினுடைய அந்த சக்தியை வாங்கி அதெல்லாம் அப்படியே செல்வ செழிப்பு அப்படியே வளர்ந்து வருது சூப்பராக இருக்குது எல்லாம் பயங்கர தான் இருக்காங்க ஆனால் எவ்வளோ வெயில் தான் தாங்க முடியும் நாள் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வெயில் மட்டுமே இருந்துக்கிட்டே இருக்குது நாள் ஆக ஆக என்ன சொல் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஏரி குளம் குட்டை அதெல்லாம் அப்படியே வற்றி போய் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களால் எந்த விதமான செயலும் செய்ய முடியாமல் வெயிலினுடைய தாக்கம் தாங்க முடியாமல் அந்த பலம் எல்லாம் குன்றி போகக்கூடிய அளவுக்கு ஆயிடுறாங்க எல்லா அந்த மரம் கொடியெல்லாம் அந்த வெயிலினுடைய சூடு தாங்காமையும் தண்ணி இல்லாமல் அப்படியே வாடி வதங்கி போயிடுது இந்த மக்கள் என்ன கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க காலமே முடிஞ்சால் நீ போதும் தயவு செஞ்சு வேண்டாம் இதுக்கு மேலே எங்கனால் தாண்டும் தாங்க முடியாது நீ தயவு செஞ்சு கிளம்பி போய் எனக்கு அடுத்து வேற ஏதாவது வேறு ஏதாவது ஒரு காலத்தை கொண்டு வந்து விடு அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லி வெயில் தன்னுடைய காலத்தை முடிச்சிட்டு அடுத்தது என்ன வருது குளிர்காலம் அப்படிங்கிறது வருது இந்த குளிர்காலம் அப்படிங்கிறது வந்தோன்னே எல்லாருக்கும் அப்பா வெயில் இல்லடா சாமி அப்படின்னு சொல்லி அவர்கள் கொஞ்சம் கூட நிம்மதியாக இருந்தாலும் இந்த குளிர்னுடைய தாக்கம் அவர்களால் தாங்க முடியறதில்ல கொஞ்சம் நாள் ஆக 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 என்ன ஆகுது இவங்களுக்கு அப்படியே சளி பிடிக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் அந்த இந்த ஃப்ராஸ்ட் ப்ரைட்டு இந்த எந்த விதமான அந்த விவசாயம் நிலங்கள்லேருந்து எந்த விதமான விவசாயமும் நடக்கிறதில்ல திருப்பியும் செடிதலைகள்லாம் கருகி போயிடுது குளிர்காலம் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்குது இதுக்கு மேலே அவங்களால தாங்க முடியல இவங்க குளிர்காலத்தையும் மறுபடியும் வேண்டிக்கிறாங்க சாமி நீ இதுக்கு மேலே இருக்க எனக்கு வேற யாராவது கொண்டு வந்து கொடு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மழைக்காலம் வருது இந்த மழைக்காலம் என்ன ஆகுது திருப்பி மழை மழை பெய்யுது அந்த வறண்டு போன ஏரி குளம் கூட்டை அதெல்லாம் அப்படியே நல்ல நீர்நிலைகள்லாம் மேலே வருது செடிதலைகளுக்கு எல்லாத்துக்கும் மரமாட்டைகளுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்குது மக்களுக்கு தங்களுக்கு வேணுங்கிற தண்ணியும் அப்படி குழு குழுன்னு இருக்குது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லா அவங்களுடைய அந்த சராசரியான ஒரு வேலையை அவங்களால பார்க்க முடியுது இருந்தாலும் எவ்வளவு தண்ணியை தான் நம்மளால தாங்கிக்க முடியும் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த நீர் பட்டால் நமக்கு நோய் வரும்ல அந்த அந்த சளி பிடிச்சிக்குது அவங்களுக்கு தலைவலி வருது அந்த நீர் நிறைய இருக்கிறதுனால அவங்களால சராசரி காலங்கள் வேலைகளை செய்ய முடியறதில்ல அதுவும் கொஞ்ச காலம் நல்லா இருக்குது அதுக்கு மேலே அவங்களால தாக்கு பிடிக்க முடியறதில்ல மழை தட்டியும் வேண்டிக்கிறாங்க சாமி நீயும் போ வேறு யாராவது கடைசி இன்னொரு ஆளை வர சொல் அப்படின்னு அடுத்தது காற்று காலம் வருது காற்று காலம் வந்து ஒரே காற்று அங்கே என்ன ஆகுது மரமட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுது அங்கே இருக்கக்கூடிய வீடு கூரை எல்லாம் அடித்து தள்ளி போயிடுது இதையும் அவங்கனால தாங்கிக்க முடியல அதையும் வேண்டிக்கிறாங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் பூமி வந்து கடவுள் படைச்சப்போ நல்லா இருந்த பூமி இப்போ இவங்க நாலு பேரும் உள்ளே வந்தோடனே கபலிகரமான மாதிரி ஆகிப்போச்சு கம்ப்ளீட்டாக அப்போ இது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி இல்லையா அண்ணனுக்கு இது தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்மளை போட்டு தள்ளி அட்டி பிரிச்சுடுவார் நம்ம நல்லபடியாக கையில் கொடுத்து நாசம் பண்ணி வச்சுட்டுமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்பொழுது சரிப்பா நம்ம என்ன பண்ணுறோம் வெயில் வந்து அடிக்கிறோம் இந்த வெயில் அடிக்கும் பொழுதே நீ வந்து அடுத்தடுத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பகுதி பகுதியாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வெயில் வந்து அப்படியே தொடர்ந்து அடிக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கூட குளிர் வருது அப்போது அந்த மழையும் வந்து ஒரே நேரத்தில் வருது திருப்பியும் அந்த காற்று காலம் கடைக்குட்டி இல்லையா அந்த காற்றை யாரும் கண்டுக்கவே இல்லை நம்ம மூணு பேருமே எல்லா வேலையும் செய்வோன்னு செய்கிறாங்க இப்போ இதில் என்ன ஆகி போச்சு காற்று அடித்தாத்தான் மழை மேகங்கள் ஒரு இடத்துக்கு நகர்ந்து வரும் அப்படி இல்லாமல் காத்தே இல்லை அந்த இடத்துல இவங்க வாட்டுக்கு இந்த மூணு பேர் மட்டும் டிசைட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க அப்போது வெயில் ஒரு இடத்துல ஒரு இடத்துல வெயிலாக அடிச்சிக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல பனியாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல மழையா பெஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லை ஒரு இடத்துக்கு மழையே இல்லை ஒரு இடத்துல மழை மட்டும்தான் இருக்குது வெயிலே காணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரும் பொழுது இதுவும் மக்களுக்கு ஒரு ஃபேவரபுளாக தெரியல அப்போ இந்த இயற்கையெல்லாம் என்ன முடிவு பண்ணுறாங்களாம் ஓஹோ அப்போ காற்றும் நம்ம கூட முக்கியமான ஒரு விஷயந்தான் அப்போ இந்த காற்றும் ஒன்றா நம்ம நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளோட இந்த இடத்த வந்து நம்மளால் சரியாக இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அறுபத்தஞ்சு நாள் என்ன பண்ணுறாங்களாம் சமமான நாலு அவர்கள் பிரித்து கொள்கிறார்களா இந்த ச சம நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காலை பொழுதும் இரவு பொழுதும் பார்த்தோன்னா ஒரு நாள் முழுக்க நீண்டு இருக்கும் பொழுது இது வந்து சரியாக இல்லை மக்கள் வந்து ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு வேலையும் செய்கிறதா இல்லை அவர்களுடைய ஆயுட்காலத்தில் பெரும்பகுதியும் சும்மாவே கழிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாளை பாதி காலையும் பாதி இரவுமாக இருக்கிற மாதிரி அவங்களும் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இப்படி சேஞ்ச் பண்ணோன்னே என்ன ஆகுது வெய்ய காலத்துலேயும் காத்தடிக்குது அப்போ அந்த உஷ்ணத்தை வந்து எல்லா இடத்திற்கும் அப்படி சீராக அது கடத்தி கொடுக்குது அப்போது ஒரே இடத்துல அந்த உஷ்ணம் இல்லாமல் அந்த உஷ்ணம் சீர அப்படி கட கடந்து எல்லா இடத்துக்கும் பரவி அப்படி போகும்பொழுது அந்த உஷ்ணம் இருந்தாலும் அது துன்பப்படுத்தக்கூடிய அளவுக்கு உஷ்ணமாக இல்லை அடுத்தது காலமும் வரும்பொழுது அந்த குளிரையும் அதே மாதிரி காற்று அப்படிங்கிறது பரப்பி தருது காலம் அப்படின்னு வரும் மழை மேகங்களை எல்லா இடத்துக்கும் அது நகர்த்தி தருது அப்போ எல்லா இடங்கள்லையும் வெயிலும் சரி குளிரும் சரி மழையும் சரி அப்படியே சீர சமமாக பரவி நிற்குது இந்த காற்று காலம் எல்லா நேரத்துலையும் இரவுலையும் ஆனாலும் சரி பகலானாலும் சரி மித்த மற்ற மூன்று காலங்களானாலும் சரி எல்லா நேரத்துலையும் இந்த காற்று அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்றா இருக்கு அப்போது இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் இப்படி இந்த ஒரு நிலை அப்படிங்கிற நல்லா வருங்கிறத புரிஞ்சு அவர்கள் சரி பகுதியாக பிரிச்சுக்கிட்டாங்களாம் அதற்கப்புறம் இந்த பூமி அப்படிங்கிறது இறைவனுக்கு எதிர்பார்த்த மாதிரி நல்ல செல்வ செழிப்பான ஒரு அழகான ஒரு பூமியாக வந்து மாறி இருந்து தான் ஸோ மக்களும் இதர ஜீவராசிகளும் செல்வ செழிப்பாக நல்லபடியாக அவர்கள் வாழ்ந்திருந்தாங்களாம் ஸோ இப்படி தான் வந்து நமக்கு இந்த காலை பொழுதும் இரவு பொழுதும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த சீசன்ஸ் ஸோ காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்ததாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ரைட் ஸோ இது பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மாரலா மாரலாக என்ன சொல்லலாம் கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை ரொம்ப சொல்ல வேண்டியதாக என்ன ஆகிருப்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செய் பிகாஸ் இது இப்படி எடுத்துக்கலாம் ஹியூமன்ஸ் சோஷியல் அனிமல்ஸ் இல்லைங்களா நம்ம எல்லோரும் ஒட்டுக்காக இருந்து வேலை செய்யும்பொழுது தான் நமக்கு வந்து ஒரு பலம் இருக்கும் நம்மளை நல்லபடியாக உயர்த்திக்கவும் முடியும் பாதுகாப்பாக இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இன்றைக்கி நியூக்ளியர் ஃபேமிலிஸ் எல்லாம் அதிகமாக போச்சு ஸோ அதனாலேயே நிறையா பிரச்சனைகள் வருதுன்னு இருக்குது இல்லையா ஸோ அதிலிருந்து கொஞ்சம் கூட மாறி நம்ம ஒன்றா இருந்து நம்மளுடைய வாழ்நாளை கழிக்கும் பொழுது தான் நம்ம ஒரு உயர்ந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஸோ அனுசரணை அப்படிங்கிறது வேணும் இல்லையா ஸோ நான் மட்டும் பெரியாலும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் அனுசரணையை எல்லோரும் முக்கியம் எல்லாருக்கும் அந்த ஒரு சக்தி இருக்குது புரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் அவர்களுக்கு உண்டான சக்தியை நம்ம பயன்படுத்தி சீராக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பூமி எப்படி நல்லா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வீடு நாடு எல்லாம் நல்லாயிருக்கும் ஸோ செல்ஃப் செட்டு மாரல் எனிவே நாளைக்கு ஏதாவது சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போகிறது